கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முள்ளியாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலும் ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜபத்தில் நடத்துவார். ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் நினைவுகளையும் உள்ளந்தரியங்களையும் மறந்திருக்கிறதான பரிசுத்தமுள்ள ஒன்றான மேதேவனே, முதல்வருக்கே சதா காலமும் துதிக்கின மகிமை எடுக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ் நாட்களிலே இந்த ஒரு நாளை கிருபையாய் காண செய்து தகப்பனே, உங்களுடைய சத்தியங்களை கேட்கும்படியாக எங்களை ஒன்று கூட்டினே உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த ஒரு நாளிலும் தேவரீர் நீர் எங்கள் கொடுக்க சித்தமாக இருக்கிற சத்தியங்களை அங்கே கேட்டு அதற்கேற்ற விசுவாசத்தின்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக காண்பிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். தகப்பனே சத்தியத்தை கேட்டு அதை நாங்கள் எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ளவும், எங்களுடைய கழுத்துக்களிலே அதை பூண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே கிறிஸ்துக்குள்ளாக வாழவும் தேவன் தாமே கிருபை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவரை கொடுந்து எங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்கள் பெருமா இருக்கிற எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளுக்குரிய வேத பாடத்தில் பயன்படுத்தும்படியாக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக முதல் பிசாசானவன் சொன்ன பொய், அதை வந்து ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ஆத்மானா என்னன்றதை நம்ம தெளிவாக வந்து வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ உலகத்தில் மக்கள் இப்போது நினச்சிட்ருக்க மாதிரி சிந்திக்கிற மாதிரி ஆத்மான்றது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எசன்ஸ் அல்லது ஒரு பொருள் ஒரு சிந்தனை அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆத்மா வந்து மனிதன் மறிச்சதுக்கப்புறம் கூட அது வாழும், அது மறிக்காது, அது சுற்றிட்டே இருக்கும், அதனுடைய தேவைகள் நிறைவேற வரைக்கும் உலகத்துக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தவறான காரியங்களை உண்மை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. அதில் எதுவுமே கிடையாதுன்றதை ஒரு சில வசனங்களை பேஸ் பண்ணி நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆத்மானா என்னென்னா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு மனிதன்தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதோடைய உருவாக்கம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆதியாகம் 2:7 படித்தோம் இல்லையா. தேவன் என்ன பண்ணாருன்னா மனுஷனை ஒரு மண்ணில் உருவாக்கினார், சரீரத்தை அவருடைய வந்து சுவாசத்தை வந்து நாசியில் வந்து ஊதினார். ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மா வந்து ஆகிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போது என்றைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்களோ அன்றைக்கி பாவம் வந்துருச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துருச்சு. மரணம் வந்த உடனே இரண்டுமே பிரிக்கப்பட்டுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. எது இரண்டும் சொல்லி பார்க்கும்போது சரீரமும் தேவன் கொடுத்த ஆவியும். தேவன் கொடுத்த ஆவி தேவன்கிட்ட போயிடுச்சு, போயிடும், சரீரம் மண்ணுக்கு திரும்பிடும் சொல்லி பார்த்தோம். இது ரெண்டும் என்றைக்கு சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர்த்தெல் தான் சேருமே தவிர அது வரைக்கும் இது சேராதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஆத்மானது சாத்தானுடைய ஒரு தவறான உபதேசன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு சில சாட்சிகளை நாம் பார்த்தோம் இல்லையா. சாத்துமாவுக்கு மரணம் இருக்கிறதா, ஆத்மாவை பார்த்தீங்கன்னா வெட்ட முடியுமா, ஆத்மாவை குத்த முடியுமா, ஆத்மாவுக்கு வந்து ஆத்மா பொசிக்குமா குடிக்குமா, ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இருக்குதா, ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை பார்த்தோம். அதுக்கான வசனங்களையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதனால் ஆத்மான்றது சரீரமற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்காது அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருக்கும். ஆத்மா யார்னா நாம தான், மனுஷங்கள் தான் ஆத்மான்றதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா. ஆனாலும் சில சந்தேகங்கள் வந்து நமக்கு படிக்க படிக்க கட்டாயம் வரும். வேதத்தை படிக்கும்போது தான் சந்தேகம் வந்து அந்த வேதம் தான் நம்மளுக்கு பதில் கொடுக்குமே தவிர உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த விஞ்ஞானமும் எந்த ஆராய்ச்சியும் கடவுளை திட்டத்துக்கு பதில் கொடுக்காதுன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை நம்ம புரிஞ்சுருக்கோம் சரிங்களா. அப்படின்னா வேதத்தை படிக்கும்போது என்ன சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுல் ஒரு முதல் ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருந்தார் இல்லையா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். அந்த சவுல் வந்து ஒரு தவறான விஷயத்தை என்ன பண்ணார்னா மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்திட்டு போயிட்டார். நிறைய பண்ணிட்டார், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவர் பண்ணிட்டார். எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சவுலை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணது பார்த்தீங்கன்னா சாமுவேல். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து சில காலங்களுக்கு அப்புறமா மறிச்சு போயிடுறாரு. சாமுவேல் மறிச்சு போனதுக்கு அப்புறமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா யுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது சவுலுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவன்கிட்ட போய் அவர் ஜெபிச்சாலும் தேவன் அங்கே பதில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய அவங்கள யோசனைக்குள்ள உள்ளே போயிட்டு என்ன பண்ணார்னா ஒரு அஞ்சனம் பார்க்கின ஒரு ஸ்திரீ கிட்ட என்ன பண்ணார்னா போய் எனக்கு சாமுவேல் எழும்பி வர பண்ணணும்னு சொன்னார் இல்லையா. அந்த சம்பவம் தான் அநேகருக்கு வந்து இடலாறக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. காரணம் என்னென்னா செத்து போன அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து வந்தாரே
அப்போ மரணத்துக்குள்ள போனவங்களும் எழுந்து வந்து பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க மக்கள் இப்போ வரைக்கும். அதனால ஆத்மா வந்து பிலீவ் பண்ணுறதுக்கான சில ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்ன்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்காங்க சரி பார்க்குறோம். இது நம்பர் ஒன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற 17 அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மறுரூப காட்சியில் வந்து ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பார். அதை வந்து பார்த்துருப்பாங்க யோவான் யாக்கோபு பேதுரெல்லாம் அதை பார்த்துருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட வந்து பார்த்திங்கன்னா மோசேயும் எலியாவும் பேசுகிற மாதிரி அங்கே காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன நம்பிட்டாங்கன்னு சரி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வந்து மோசேயும் எலியாவும் மறித்து போனவர்கள், ஆனால் மறித்து போனவங்க முன்னாடி எழுந்து வந்து அங்கே நிற்கிறாங்களே, அப்போது வந்து அவங்க உயிர் பெற்றிருக்கிறாங்க ஆத்மா மாதிரி அங்கே என்ன பண்ணாங்கன்னா அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் சில வசனங்கள் 1 தெசலோனிக்கே 5 23 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 10 28 வசனம், 26 38 வசனம், இந்த மாதிரி சில நமக்கு வந்து சந்தேகத்துக்குரிய சில வசனங்கள் இருக்குது. ஆனால் வசனத்தில் எந்த சந்தேகம் கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய கோணம் தான் தவறுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுருக்கோம் இல்லையா. ஏன்னா மனுஷன் மறித்ததுக்கு அப்புறமா நிலைமை என்ன, அவங்க எங்கே போயிட்டாங்க, எங்கே போகிறாங்க, பாதாளத்துக்குள்ளே அங்கே என்ன கிடையாதுன்னா செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் டெத்தில் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா நத்திங் முடிஞ்சிருச்சு எல்லாமே சரி. நம்ம தெளிவான வசனத்தை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த இந்த 4 சம்பவத்துக்கு என்ன விளக்கங்கள் நம்முடைய ஆண்டு கொடுத்துருக்கான்றது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம படிக்க போகிறோம் பார்க்கலாமா. சரி உள்ள போயிடலாம். 1 Samuel 28:1 படிங்க. 1 Samuel 28:1 முதல் அந்நாட்களிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவா என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி இதற்காக உன்னை எல்லாரும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னுமே மரித்து போனார். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பாத்தீங்களா இந்த இடத்துல சாமுவேல் வந்து மரிச்சார். ஆல்ரெடி பெலிஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக தாவீதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அது வேறு தனி டிபார்ட்மெண்ட், அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல சவுல் என்ன பண்ணுறான்னு சரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்கிறவங்க இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தேசத்தில் இராதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டார்னா துரத்தி விட்டாராம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வைராகியமுள்ள ஒரு ராஜாவை என்ன பண்ணார்னா அங்கே சவுல் வந்து டெவலப் ஆகியிருந்தார்னு சரி பார்க்குறோம் சரிங்களா. ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தார், ஒரு பெரிய மிஸ்டேக்குள்ள என்ன பண்ண போகிறாருன்னா உள்ளே போகிறார். அப்போ அவருடைய வைராகியத்தை என்ன காரணம் சரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்னைக்கு வந்து பிரமாணத்தில் உறுதியாக இருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 22:18 அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருந்தால் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னொரு வசனம் படிக்கலாம், லேவியராகமம் 20:27 படிங்க. லேவியராகமம் 20:27 அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவருமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. பாத்தீங்களா இன்னொரு வசனம் படிக்கலாம், உபாகமத்தில் 18:10 படிங்க. உபாகமம் 18:10 தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்கிறவனும் நான் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனிய காரணம். ஓகே படிக்க தொடர்ந்து படிங்க. மந்திரவாதியும் சன்னத்த காரணம் மாயவித்த காரணம் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஸோ இப்படி பிரமாணங்கள் நம்முடைய ஆண்டவர் வந்து தெளிவாக எழுதி கொடுத்திருந்ததுனால சவுல் வந்து அதில் ரொம்ப வைராக்கியமாக உறுதியாக இருந்தார். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட தேசத்திற்குடைய எல்லா விதமான அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாருன்னு அடிச்சு துரத்திட்டார். இப்போது பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யுத்தத்துக்கு வராங்க. ஆனால் சவுளுடைய இந்த கண்டிஷன் எல்லாம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சவுளுடைய இந்த கண்டிஷனில் அவருடைய நிலைமை ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இந்த டைமில் இருக்கிறார் சரிங்களா. ஏன்னா நம்முடைய ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அந்த டைமில்.
ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அவர் யார் அபிஷேகம் பண்ணிட்டாரு, தாவீதை வந்து ராஜா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய ஃபேவரை இழந்த கண்டிஷனில் தான் யார் கன்சிடர் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று நம்ம கேட்கணும் அப்படின்னா சில முறைமைகள் மூலமாக அவர் நமக்கு பதில் சொல்லுவார். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊரிம் தும்மிம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆசாரனுடைய வஸ்திரத்தில் மார்பதகத்தில் போட்டக்கூடிய ஒரு ஸ்டோன், அது கல். அவங்க போய் ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்களோ அது கேட்டபடி அது பிளிங்க் ஆகும். அப்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டான்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சரி பார்க்குறோம் சரிங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது வந்து சொப்பனத்தில் வழிபடுத்துவார், இல்லைன்னா தீர்க்கதரிசி மூலம் வழிபடுத்துவார். ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தடில் தான் நம்முடைய ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பதில்கள் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சவுலுக்கு வந்து பதில் வேணும். என்ன பதில் வேணும்? பெலிஸ்தர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா இல்லையா. அதனால அவர் ஆண்டவர்கிட்ட நிறைய ஜெபிச்சிருக்கார், ஆனால் பதில் வந்துச்சு அவருக்கு. தொடர்ந்து படிங்க. 1 Samuel 28:4 பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் அடைகிறார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினார், அவர்கள் கில்போவாவிலே பாளையம் அடைகிறார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊருவிலாவது எதிர்பார்க்கக்கூடிய எந்த பதிலுமே நம்முடைய ஆண்டவர் வந்து கொடுக்கிறதுக்கு ரெடி இல்லை, புரிஞ்சுங்களா. அப்படின்னா சவுல் கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்குது? இப்போ படிக்கலாமா தொடர்ந்து. 1 Samuel 28:7 அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். பாத்தீங்களா, நிறுவனம் ஆயிடுச்சுல. அப்போ சவுல் ராஜா கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்குது? ஹோலி ஸ்பிரிட்டா ஈவில் ஸ்பிரிட்டா? நீங்களே சொல்லுங்க, என்ன ஸ்பிரிட்? ஈவில் ஸ்பிரிட் இருக்கு சவுல் கிட்ட. அப்படின்னா இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிற ரெண்டு பேர் தான் ஒரே கருத்துல உள்ள வர முடியும். தவறான விஷயத்துல ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக ஈவில் ஸ்பிரிட்ல இருக்கிற ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்துப்பாங்க எப்பயுமே, புரிஞ்சுங்களா. அப்படின்னா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி போறார். அஞ்சனம் பார்க்கிறவங்க குறி சொல்றவங்க தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்ட சவுல், ஆண்டவுடைய பிரமாணத்துக்கு உண்மையா இருந்து வைராகியம் இருந்து துரத்தி விட்ட சவுல் இவன் மறுபடியும் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி ஓடுறார். அப்படி ஓடும்போது அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்கும்? நீங்க நிதானமா சொல்லுங்க பதில், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். என்ன ஸ்பிரிட் இருக்கும்? ஹோலி ஸ்பிரிட்டா இருக்காது இல்லை. அப்படின்னா அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ கிட்டையும் ஈவில் ஸ்பிரிட்டு, ரெண்டு ஈவில் ஸ்பிரிட்டு ஒன்னா பேசுது, புரிஞ்சுங்களா. அப்ப ஈவில் ஸ்பிரிட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? ஆண்டோட திட்டத்துக்கு எதிராக பிசாசானவன் சாத்தான் இல்லையா. தொடர்ந்து படிங்க. 1 Samuel 28:8 அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, அவனும் அவனோடு கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி, நான் உன்னிடத்தில் சொல்கிறவனை எழுப்பி வரச் செய் என்றான். பாத்தீங்களா, சவுல் என்ன பண்ணிட்டார்னா வேஷம் மாறி அந்த ஸ்திரீகிட்ட போயிட்டார், சரிங்களா. நான் வந்து உங்ககிட்ட யார சொல்றனோ அவங்க எழும்பி வர செய்யணும் அப்படின்றத என்ன பண்ணார்னா அங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ சவுலுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆண்டோடைய பிரமாணங்கள் இல்லைன்றது நல்லாவே தெரியும். அதெல்லாம் மீறி தன்னுடைய சுய லாபத்துக்காக பயத்தின் அடிப்படையில் என்ன பண்ணார்னா ஈவில் ஸ்பிரிட்டோட என்ன பண்ணார்னா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ 9 அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதவருக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீ என் பிராணனுக்கு கண்ணீர் வைக்கிறது என்ன என்றார். பாத்தீங்களா, அந்த அம்மா அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. சவுல் ராஜா இந்த தேசத்தில் இராதபடிக்கு எல்லாரையும் துரத்திட்டார், அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்லவங்க துரத்திட்டார், உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்ச என்ன கொண்டு போட்டுருவாருன்னு சொல்லும்போது சவுல் ராஜா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஈவில் ஸ்பிரிட்டோட உச்சக்கிட்டமான நிலைமை தான். என்ன பண்ணார் தெரியுமா, படிங்க. 10 அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். பார்த்தீங்களா, ஒரு தவறான ஒரு செயல்பாடு, ஆண்டவருடைய திட்டத்துக்கு முரணான ஒரு செயல்பாடு, தவறான சிந்தனைகள், இந்த சிந்தனைக்கு உடன்பட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக
அந்த அம்மாவுடைய பயத்தை வெளியே எடுக்கிறதுக்காக யார் மேல் ஆணையிடுறாரு? கர்த்தர் மேல் ஆணையிட்டு என்ன பண்ணுறாருனா சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஈவில் ஸ்பிரிட் வந்து அவர்கிட்ட செயல்படுதுன்றதை மறந்துக்கூடாது. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, சவுல்கிட்டையும் ஈவில் ஸ்பிரிட்டு, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகிட்டையும் ஈவில் ஸ்பிரிட், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு செயல்கள் என்ன பண்ணாங்கன்னா உள்ள போறாங்க. சரிங்களா? ஓகே, படிங்க. பதினோராம் வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்னா, நமக்கு வந்து ஆண்டவரோட வல்லமையை கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவர் நமக்கு வந்து வேதத்தில் தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்படின்னா நாம் சிந்திக்கணும். மரித்து போயிட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? பாருங்க, பிரசங்கில 9:5-10. பிரசங்கி 9:5-5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா? அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய பாதாளத்தில் மறிச்சதுக்கு அப்புறமா பூமிக்குள்ளே போயிடுவீங்க. அங்கே செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போ மறிச்ச சாமுவேல் எப்படி வருவார்? சில பேர் ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லலாம், வந்திருக்காங்களே, எழுப்பினது யாரு? தேவனுடைய ஆவியா, பரிசுத்த ஆவியா இல்லையே, ஈவல் ஸ்பிரிட்டு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை நம்ம நிதானிக்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லி அதனால தான் சொல்லி காமிச்சார். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை அவர் எல்லாமே எழுதி வச்சிருக்கார். உலகத்துக்குள்ள அவருடைய திட்டங்களை எப்படி எப்படிலாம் செயல்படுத்திருக்கார் அவர் எழுதி காமிச்சிருக்கார். அதனால தான் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்போ அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ கேட்குறாங்க, யாரை எழும்பி வர சொல்லணும், சொல்லணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து சாமுவேல் எழும்பி வர சொல்லுங்கன்னு சொல்றாரு அந்த இடத்துல. சரிங்களா? படிங்க. 1 Samuel 28:12. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் நோக்கினீர்? நீதான் சவுலாச்சதே என்றார். பாத்தீங்களா, அந்த ஸ்திரீக்கு வந்து உடனே அலர்ட் ஆயிட்டாங்க. அந்த அம்மா பயங்கர பயம் வந்துருச்சு. அந்த அம்மா யாரை பார்த்தாங்க? யாரை பார்த்துட்டாங்க? சாமுவேலை பார்த்தாங்க இல்லையா? அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா படிங்க. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் நோக்கினீர்? நீர்தான் சவுலாச்சதே என்றார். பாத்தீங்களா, அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சவுலை சாமுவேலை பார்த்த மாத்திரத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அஞ்சனமாக்குற ஸ்திரீ சாமையில பார்த்தாங்களா? சாமையில பார்த்தாங்கன்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் சாமையில பார்த்தாங்களா இல்லையான்றத நாம தான் நிதானிக்கணும். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே காமிக்க அவங்களுக்கு கண்ணில் வந்த அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இதை சவுல் சாமையில் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா நீங்கள் தான் சவுல் ராஜா வச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயத்தில். புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்தை. சரிங்களா? படிங்க. 13 ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். பாத்தீங்களா, பயப்படாத, தைரியமா இரு, நீ என்ன பார்க்கற அது மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். பாத்தீங்களா, தேவர்கள் பூமிக்குள் இருந்து எழும்பி வருகிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் அவர் கேட்கிறாரு தெளிவா. படிங்க. 14 அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். பாத்தீங்களா, அவருடைய ரூபம் என்னவென்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சாமுவேல் போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றான். பாத்தீங்களா, சாமுவேலை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதுள்ள மனுஷன் எழும்பி வருகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அந்த அம்மா. அதனாலே சவுல் அவள் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தலை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். பாத்தீங்களா, அதனால என்ன பண்ணிட்டாருன்னா சவுல் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அதே மாதிரி தான் அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயும், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்பிரிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. அப்படின்னா ஒரு யூகத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சாமுவேல் மாதிரியே எல்லா அடையாளங்களும் கரெக்டாக வந்துருச்சு உள்ள. அப்போது ஒரு இமிட்டேஷன் அழகாக என்ன பண்ணிச்சு காமிக்கப்பட்டுச்சு. அது ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே நம்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. 15 சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி
என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். பாத்தீங்களா, சாமுவேல் என்ன கேக்குறாருங்க, சவுலை பார்த்து நீ என்னை எழும்பி வர செய்து என்னை கலைத்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. பண்புக்குரிய சகோதரிகளே, வேதத்தை நல்லா தெளிவாக என்ன பண்ணால் நிதானமாக அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இங்கே யார் யார்கிட்ட பேசினாங்க, முதல்ல யார் யார்கிட்ட பேசினாங்க, படிங்க, தொடர்ந்து படிங்க. 15 வசனம், சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பிட்டேன் என்றான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சாமுவேல் வந்து சவுல்கிட்ட பேசினார், அதுக்கப்புறமா சவுல் வந்து சாமுவேல்கிட்ட பேசினார். சவுல் சொல்கிறாரு, தேவன் என்ன கைவிட்டுட்டாரு, எந்த வகையிலுமே எனக்கு பதில் சொல்ல, பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எழும்பி வந்த அந்த தோற்றம் சாமுவேல் மாதிரி இருக்குது. அந்த தோற்றம் என்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து சவுலுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படி இல்லையே, அதனால தான் ஆண்டவர் தள்ளிட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஃபேவராக ஆண்டவரோட வார்த்தைகள் சொல்கிற மாதிரி அங்கே பேசப்படுது சரிங்களா. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல இந்த பிசாசனவன் ஏவாள்கிட்ட பேசான் தெரியுமா, அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் மைண்டில் கொண்டு வாங்க. ஆதியாகமும் 3:1 படிங்க. ஆதியாகமும் 3:1 முதல், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கடியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பார்த்தீங்களா, வந்த பிசாசனவன் ஆண்டவருடைய வார்த்தையை பாதி டச் பண்ணி என்ன பண்றானா, பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நம்பிக்கையை அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறான். நல்லா படித்து பார்த்துங்க இந்த வசனத்தை. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேலோட வேஷம் போட்டு தரித்து கொண்டு வந்த அந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பிக்கை கொடுக்குறாரு சவுலுக்கு. உன்னதான் ஆண்டவர் தள்ளிட்டாரு, ஒரு நீதிமான் மாதிரி ஒரு உண்மையான மனுஷன் மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, எழும்பி வந்த அந்த சாமுவேல் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு சரிங்களா. இதை நீங்கள் எப்படி வேணும் ரிசர்ச் பண்ணிக்கோங்க, பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெளிவாக வந்துடும் சரிங்களா. படிங்க. 1 Samuel 28:16, அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானே. பாத்தீங்களா, எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்க. இதை படிச்ச உடனே எல்லாருமே நம்பிடுவாங்க, தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் தான் எழும்பி வந்து இந்த மாதிரி நியாயமா உண்மையா பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க எல்லாருமே. 17 கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கென்று அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமல் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம அம்லேக்கியர்களை வந்து நீங்கள் விட்டு வச்சுட்டீங்க, இது ஒரு பெரிய தப்பு, நான் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலேயே உங்களை தள்ளிட்டு தாவீது ஏற்படுத்தினார், அதனால் உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் பெலிஸ்தர்களுடைய யுத்தம் நடக்க போகுது இல்லையா, அந்த யுத்தத்தில் நீங்களும் உங்களுடைய குமாரர்கள் பாருங்கள் எப்படி போட்டுருக்கு வசனம் படிங்க, 19 படிங்க. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள்.
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எப்படி மரித்து எழுந்து வந்து சொல்லிட்டு போயிட்டார் இப்போ, புரிஞ்சுங்களா? ஸோ இதான் வந்து சம்பவம். இதை பேஸ் பண்ணி தான் அநேகர் உலகத்துக்குள்ள ஆண்டவர் பிள்ளைகள் எப்படி நம்பிட்டு இருக்காங்கன்னா, மரிச்சு போனவங்க எழுந்து வந்து பேசுவாங்க, அந்த ஆத்மா இப்போ வந்து பேசியிருக்கின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே அதை ஆல்மோஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இல்லை, ஜஸ்ட் ரெண்டு ரெண்டு லைன் மட்டும் என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் மறுபடியும் திருப்பி நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ சவுல் ராஜா வந்து உண்மையாக வாழலை ஆண்டவருக்கு, சரிங்களா? சாமுவேல் வாழ்ந்தாரா உண்மையா? மறிக்கிற வரைக்கும் சாமுவேல் ஆண்டவுடைய கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு உண்மையாக வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்தார் தானே, எல்லாருக்குமே தெரியும்ல, வாழ்ந்துட்டார் இல்லையா. செத்ததுக்கு அப்புறம் அப்படிதான் இருப்பார்ல அவரு. அப்படின்னா உயிரோடு இருக்க வரைக்கும் ஆண்டவுடைய பிரமாணங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. செத்ததுக்கு அப்புறம் அவருக்கெல்லாம் தெரியும், செத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஆண்டவர் என்னைக்கு உயிர் தெல கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் வர முடியும்னு நல்லா தெரியும். அப்படின்னா சாமுவேலுடைய ரூபத்தில் அங்க வந்தது யார்? அதுதான் கேள்வி. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ரூபம் அங்கே வந்திருக்குது. சாமுவேல் மாதிரி ரூபம் அங்கே காமிக்கப்பட்டிருக்குது இல்லையா. அப்போ இது யாருடைய வேலையாக இருக்கும்? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு அருமையான ஒரு ட்ரம்ப் கார்டு வசனம் படிக்க போறேன். இப்போ நாம படிக்கலாமா? 1 சாமுவேல் 15:35 படிங்க. 1 சாமுவேல் 15:35 சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. பாத்தீங்களா என்ன போட்ட வசனத்தில்? சவுல் மரணமடையை மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் எப்படி போடலை அப்படின்னா, சாமுவேல் மரணமடையை மட்டும் சவுல் அவனை கண்டு பேசவில்லைன்னு போடலை. எப்படி போடுறது தெரியுமா? மடியும் படிங்க. 1 சாமுவேல் 15:35 சவுல் மரணமடையும் நாள் பார்த்தீங்களா, சவுல் சாகர வரைக்கும் யாரை பார்த்து பேசலையா? சாமுவேலை பார்த்து பேசலன்னு சொல்லி முன்னாடி எழுதி வச்ச ஆண்ட வசனத்தை. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா வந்தது யார்? சவுலுடைய அந்த வேண்டுதலுக்கு இணங்க, சவுல்கிட்ட என்ன ஸ்பிரிட் இருக்குது? ஈவில் ஸ்பிரிட். அந்த வேண்டுதலுக்கு இணங்க சாமுவேல் வேஷத்தில் வந்தது அங்க யாருன்னு தான் இப்ப கேள்வி. நீங்கள் சொல்லாங்க சாமுவேல் வந்திருக்கா, எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா. அப்படின்னா சாமுவேலுக்கு உண்மைகள் தெரியும், ஆண்டவுடைய திட்டங்கள் தெரியும். அவர் கீழ்ப்படுதலோடு வாழ்ந்த ஒரு உண்மையான உத்தமமான ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவுடைய பிள்ளை. அப்படி இருக்கிறவர் எப்படி வந்து சவுல் கூட்டம்னா வருவார் அங்க? புரிஞ்சுங்களா? அப்படியே வந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ வசனம் படித்தோம் இல்லையா 1 சாமுவேல் 15:35 இல்லை, சவுல் சாகிற வரைக்கும் சாமுவேல் அவரை பார்த்து பேசலை. தெளிவுபடுத்தினா நம்பர் 1 பாயிண்ட், சரிங்களா? சரி, வந்துட்டார் நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாமுவேல் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் இங்க சொன்னார். என்ன சொன்னாரு? நாளைக்கு பெலிஸ்தர்கள் கூட ஒரு யுத்தம் நடக்க போகுது, அந்த யுத்தத்துல நீயும் உன்னுடைய குமாரர்கள், இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா சன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, எல்லாருமே எங்க இருப்பீங்க, என் கூட இருப்பீங்க, எல்லாரும் செத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. 1 சாமுவேல் 28:19 19வது வசனம், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். பாத்தீங்களா, நீயும் உன் குமாரரும் சன்ஸ் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டுச்சு இல்லையா. என்னோடு இருப்பீங்கன்னா நான் இப்ப செத்து போய் உள்ள கிடக்குறேன்ல, அந்த மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி சாமுவேலோட வேஷத்துல வந்த பிசாசானவன் உண்மையான தீர்க்கதரிசி பேசுற மாதிரி அங்க பேசியாச்சு. அப்போ உண்மையான ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார் அப்படின்னா, அது நடக்கணுமா வேண்டாமா? அது நடந்தாதான் அவர் உண்மையான தீர்க்கதரிசி, கரெக்டா? அதான பிரமாணம் பாருங்க. உபாகமத்தில் படிக்கலாம் பாருங்க, 18:22. உபாகமம் 18:22, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னால் பண்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா சாமுவேலோட வேஷத்துல வந்த பிசாசானவன் அங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? யுத்தம் நடந்துச்சு, அது கன்ஃபார்ம். சவுலுடைய எல்லா பிள்ளைகளும் மறிச்சு போயிட்டாங்களான்னு சரி பார்த்தீங்கன்னா, மறிக்கல. எல்லாரும் மறிப்பாங்க தானே அங்க சொல்லப்பட்டுச்சு, ஆனா மறிக்கல. சவுலுக்கு எத்தனை பசங்க? சவுலுக்கு பார்த்தீங்கன்னா 8 பிள்ளைகள் மொத்தம். ஆனால் 2 பேர் வந்து பெண் பிள்ளைகள், 6 வந்து ஆண் பிள்ளைகள் சவுலுக்கு இல்லையா. அப்படின்னா யுத்தத்தில் எல்லா பிள்ளைகளும் சாகலை. படிக்கலாமா பாருங்க, 2 சாமுவேல் 2:8 படிங்க. 2 சாமுவேல் 2:8
எட்டாம் வசனம், சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய். பாத்தீங்களா, இஸ்போசேத் இன்னும் கூட இருக்கிறாரு. அவரை கொண்டு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணதுக்கான ஏற்பாடுகள்ல அங்க செய்துட்டு இருக்காங்கன்றதை இப்ப நம்ம வசனத்துல படிக்கிறோம் இல்லையா. அப்படின்னா சாமுவேலோட வேஷத்துல வந்த பிசாசானவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறல. அப்ப வந்தது பிசாசானவன் அப்படின்றது என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவங்க தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கானது புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்படின்னா சவுல் கிட்ட ஈவில் ஸ்பிரிட்டு, அந்தினம் பாக்குற ஸ்திரீ கிட்ட ஈவில் ஸ்பிரிட்டு, ரெண்டு ஈவில் ஸ்பிரிட்டும் பிசாசானவன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவன் ரூபத்தை அங்க காமிச்சிருக்கான்றதான் இங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் சரிங்களா. அப்ப அஞ்சனம் பாக்குற ஒரு ஈவில் ஸ்பிரிட் உள்ள கூப்பிட்ட உடனே தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்த சாமுவேல் எழுந்து வருவாரா? தேவன் சொன்னாதான் வருவார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த சம்பவத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் வந்தது சாமுவேல் அல்ல, பிசாசானவன் அந்த ரூபம் கொண்டு அங்கே காமிச்சிருக்கிறான் அப்படின்றதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் சவுல் கிட்ட ஈவில் ஸ்பிரிட்டு, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ கிட்ட ஈவில் ஸ்பிரிட்டு, வந்ததும் ஈவில் ஸ்பிரிட்டுன்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சாரு. காரணம் என்னன்னா அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறலை. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம், ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, சவுல் சாகிற வரைக்கும் சாமுவேல் பேசலை. இப்போ சவுல் இங்கே உயிரோடு இருக்கிறார் புரிஞ்சுங்களா. அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக சாத்தானுடைய செயல்பாடுன்றதை புரிஞ்சுக்கிறோம். இதுக்கும் ஆத்மாக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றதை முதல் பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா பண்புக்குரிய சகோதரர்களே? அடுத்த ஒரு கிளாரிஃபிகேஷன் உள்ள போலாமா? ஒன்று தெசலோனிக்கர் 5:23. ஒன்று தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாத்தீங்களா, இந்த வசனங்களை வந்து சிலர் தவறாக புரிந்து கொண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா. இது ஒரு வசனம் தானே, ஆண்டவர் கொடுத்துருக்காரு தானே? ஆமா கொடுத்துருக்காரு இல்லையா. அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. ஆத்மா எப்படி உருவாச்சு அப்படின்னா, மண்ணான சரீரம் ஆண்டவுடைய ஜீவசுவாசம் ரெண்டுத்தையும் சேர்த்தாரு, ஜீவ ஆத்மாச்சு. பிரிச்சார்னா ரெண்டுமே ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? சேர்க்குற அந்த அதிகாரம் நம்முடைய ஆண்டவட்ட மட்டும்தான் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, ஆவி ஆத்மா சரீரம் சொல்கிறார் இல்லையா. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தெசலோனிக் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார், கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வர வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஒரே சிந்தனையில் இருக்கணுன்றத, ஒன்னஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா இங்கே வலியுறுத்துறாரே தவிர, ஆவி ஆத்மா சரீரம் தனித்தனியாக இருக்கிறது என்ன பண்ணலன்னா அவர் சொல்லலை. நல்லா படிச்சு பாருங்க, மறுபடியும் படிங்க. 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக, உங்கள் ஆவி, உங்கள் ஆவினா உங்கள் ஸ்பிரிட்டு, உங்கள் ஆத்மா, உங்கள் சோல், உங்கள் சரீரம் பாடி, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சபையில வந்து ஒரு ஒன்னஸ் இருக்கணும் என்ன பண்ணாருன்னா இங்க சொல்லி காமிக்கிறார். இதனை எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலன் 4:32 ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனமும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சோல் போட்டிருப்பாங்க, ஒரே சோல் சொல்லி காமிச்சிருப்பார். அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய நாள் வர வரைக்கும் நீங்க ஒரே இசைந்த ஆத்துமாக்களாக ஒரே சிந்தனையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த சபையை பத்தி பேசிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது சபையில நீங்க ஒன்னா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்பிரிட்டு, உங்களோட சிந்தனைகள் கரைபடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல சோல் சொல்றாரு இல்லையா, சோல்ன்றது லைஃப். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சோல்ன்றத சில இடங்களில் லைஃப்னு எழுதியிருப்பாங்க. அந்த வசனங்கள் இப்போ நம்ம படிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. அப்படின்னா உங்களுடைய லைஃபு, அப்புறமா உங்கள் சரீரம், இது எதுவுமே கரைபடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுடைய ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வந்து தனித்தனி அவயங்களாக இருந்தால் கூட பாருங்கள், 1 Corinthians 12:12 12:12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த
ஒரு சரீரம் இருக்குது, அதுக்கு அநேக அவயங்கள் இருக்குது. அப்படி அநேக அவயங்கள் இருந்தாலும் ஒரே சரீரம் தானே, அந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப அந்த அவயங்கள் யாரு? 27 படிங்க. 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, இப்படி ஒரே அழைப்புக்கு கிறிஸ்துடைய சரீரம் அழைக்கப்பட்டிருக்கும் போது அவர் வர வரைக்கும் சபையில் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரே சிந்தனை ஸ்பிரிட் இருக்கணும் உங்ககிட்ட, உங்க லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், உங்க சரீரங்கள் கரைபடக்கூடாது. இந்த ஒன்னஸை வலியுறுத்தி தான் இங்க சொன்னாரே தவிர, ஆவி ஆத்மா சரீரம் தனித்தனியா இருக்கிறத என்ன பண்ணல அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போ நாங்க பவுலுக்கு தேவனுடைய சட்டங்கள் பிரமாணங்கள் தெளிவா இருக்கு, தெரியும் மறிச்ச உடனே மனுஷனோட நிலைமை என்ன, ஆவினா என்ன அப்படின்றது, ஆத்மான என்னன்றது அவர் நல்லவே தெரியும். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் ஆவி அப்படின்னா உங்கள் சிந்தனைகள், அப்புறமா அங்க சோல் ஆத்மா அப்படின்னா வாழ்க்கை, உங்க வாழ்க்கைகள், சரீரம்ன்றது இந்த பாடி கரைபடக்கூடாதுன்றது சொல்லி காமிச்சாரு தவிர விரதையும் சொல்லுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த இன்னொரு கிளாரிஃபிகேஷன் உள்ள போலாமா? மத்தேயு 10:28 படிங்க. 10:28 ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வந்து ஒரு ஊமை வாக்கியம். முதல்ல எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 28:29 மூணுமே ஊமை வாக்கியங்கள். உதாரணத்துக்கு 27 படிங்களேன். மத்தேயு 10:27 நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். பாத்தீங்களா, நான் உங்களுக்கு இருள சொல்றத நீங்க வெளிச்சத்துல போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து டெய்லியும் சீஷர்ல கூப்பிட்டு நைட் பேசுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இல்லையா. அப்படி இது ஊமை வாக்கியம் இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல இருள்றது சீஷர்கள் ஆண்டவர் தனித்திருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை கூப்பிட்டு அவங்க கிட்ட சில கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க. அப்ப ஆண்டவர்கள் சொல்லிக் கொடுப்பாரு. படிக்கலாம் வசனம், Mark 4:34 34:34 ஊமையாளன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்போ நான் இருளை சொல்லுகிறதை அப்படின்னு சொல்லும் போது சீஷர்களும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லா உண்மைகளையும் விளக்கி காமிப்பார். அப்படி நான் சொன்னதை நீங்க வெளிச்சத்துல போய் சொல்லுங்க அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுங்கன்னா பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா, அடுத்த லைன் படிங்க. காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். பாத்தீங்களா, நான் என்ன உண்மைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதை நீங்க காதில் கேட்டீங்க இல்லையா, அது போய் வீடுகள் மேல பிரசங்கம் பண்ணுங்கள் சொல்லி காமிக்கிறாரு. அப்படின்னா சத்தியத்தை நம்ம கேட்டோம், மாடி மேல போய் நின்று பிரசங்கம் பண்ணலாமா, அப்படி கிடையாது இல்லையா. அப்படின்னா மேல நின்று பிரசங்கம் பண்ணுங்கன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி கேட்கிற மாதிரி இந்த உண்மைகளை போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதான் உண்மை வாக்கியம். அதே மாதிரிதான் 28 பேசியிருக்காரு. அப்ப 28 ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சொல்லும் போது இந்த இடத்துல சூஷே என்ற ஒரு கிரீக் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா சோல், இன்னொரு அர்த்தம் பாத்தீங்கன்னா லைஃப் அப்படின்னு சொல்லி பாக்கணும் இல்லையா. அப்போ இந்த சூஷேன்ற கிரீக் வார்த்தைக்கு லைஃப்னு சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். Mark 8:35 படிக்கலாம். 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். பாத்தீங்களா, தன் ஜீவனை இந்த இடத்துல தான் லைஃப் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் கிரீக் வார்த்தை சூஷேன்ற கிரீக் வார்த்தை. சரிங்களா, அதே மாதிரி Yohan 10:17 படிங்க. Yohan 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி. பாத்தீங்களா, நான் என் ஜீவனை, பாத்தீங்களா அந்த இடத்துல லைஃப் சூஷியன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது Romans 11:3 Romans 11:3 கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. பாத்தீங்களா, என் பிராணன் அந்த இடத்துல லைஃப்னு போடப்பட்டிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். லைஃப்னா சூசியன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் சூசியன்ற வார்த்தை சோலுக்கும் எழுதப்பட்டிருக்குது, அதே இடத்துல அது வந்து லைஃபையும் அடையாளப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்படி பண்ணும்போது மத்தேயு 10:28 ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஆத்மானது லைஃப், எந்த லைஃப், ஃபியூச்சர் லைஃப், எதிர்காலம். அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தவங்க இந்த சரீரத்தை, இந்த பிரசன்ட் லைஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சரீரத்தை பிரசன்ட் லைஃப் அவங்களால அழிக்க முடியுமே தவிர ஃபியூச்சர் லைஃப் ஒண்ணுமே பண்ண முடியாது.
அது ஆண்டவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அதனால நீங்க வந்து இந்த ரெண்டுமே யார்ட்டு இருக்குதோ அவங்ககிட்ட மட்டும் பயப்படுங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா நம்முடைய இந்த காலமும் எதிர்காலமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கரத்தில் இருக்குது. அவருக்கு மட்டும்தான் சகல அதிகாரம் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு மட்டும் பயப்படுங்கன்னு சொல்லி காமிச்சார் தவிர இதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? சரி, அடுத்த வசனம் போலாமா? மத்தேயில் 26:38 படிங்க. மத்தேயில் 26:38 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழிப்பீர்கள் என்று சொல்லி. பார்த்தீங்களா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூசி என்ற வார்த்தை என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரீத் லைஃப் அப்படின்னா என்னுடைய லைஃப் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவானன்னு சொல்லும்போது என்னுடைய லைஃப் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா மரணத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்போ அந்த சரீரமும் ஆவியும் பிரிஞ்சிடும். ஆண்டவருக்கும் இதே சட்டம் தான் அந்த பூமியில் இருந்துச்சு இல்லையா? அப்படி பிரிஞ்சிச்சுன்னா நான் அவங்க எல்லாரும் இழந்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய துக்கத்தை பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்துச்சு. அதே நேரத்தில் அவருடைய சிந்தனைகள் ஒன்றுமேலாம் போயிடும் பூமிக்குள்ள அவர் போயிட்டார்னா. ஏன்னா ஒரு மனுஷன் மனத்துக்குள்ளே போயாச்சுன்னா அந்த உள்ள என்ன இருக்காது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இருக்காது. அப்படி போகும்போது நான் எங்கள் அப்பாவை பிரிய வேண்டியிருக்கும், உங்களையும் பிரிய வேண்டியிருக்கும், அப்படிப்பட்ட துக்கம் என்கிட்ட இருக்குன்றத ஆண்டவங்க வெளிப்படுத்தி காமிச்சார். தவிர இதுக்கும் உலகத்தில் சாத்தான் கொண்டு வந்த பொய்க்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா சவுளுடைய விஷயத்தில் பார்த்தோம். அப்புறமா 1 Thessalonians 5:23 ஒன்னஸ் ஒருமைப்பாட்டை குறித்து சொல்லி காமிச்சார், அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா மற்ற 10:28 பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான லைஃப், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப், அது ரெண்டுமே ஆண்டோட கண்ட்ரோல் இருக்குது, அவருக்கு மட்டும் பயப்படுங்கன்றத ஊமை வாக்கத்தை சொல்லி காமிச்சார். அப்புறம் மற்ற 26:38 ஆண்டவுடைய வேதனை என்ன பண்ணாருன்னா வெளிப்படுத்தி காமிச்சார்னு புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இன்னொரு விளக்கம் கூட என்ன பண்ண போறோம்னா நாம் பார்க்க போறோம் சரிங்களா. பார்த்துடலாமா? மற்ற 17:1 படிங்க. மற்ற 17:1 முதல் 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஓகே, பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபு மலையில் அங்கே தரிசனம் ஆகிறாரு. அப்படி ஆகும்போது அவர் கூட யார் இருக்காங்க? மரித்து போன மோசேயும் எலியாவும் அங்கே ரெண்டு பேர் ரெண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மறித்தவங்க மறுபடியும் வருவாங்க, அவங்க தான் வந்து அங்கே பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி அங்கே சொல்ல ஆரம்பித்தாங்க டீ பார்க்குறோம் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளான அருமையான ஒரு ஆணித்திரமான உண்மை என்ன பண்ணியிருக்காருன்னா உள்ளே வச்சிருக்காரு. நம்ம பெருசாக ரிசர்ச்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு மனுஷன் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அங்கே வர முடியாதுன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார் நம்முடைய ஆண்டவர் சரிங்களா. பாருங்கள் சங்கீதம் 146:4 படிக்கலாம். சங்கீதம் 146:4 அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகளை அழிந்து போகும். பாத்தீங்களா, என்னைக்கு மனத்துக்குள்ள போறாங்களோ அவன் ஆவி பிரியும். பிரிஞ்சுன்னா ஆவி எங்க போயிடும்? அது ஆண்டவர்கிட்ட போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். என்னைக்கு வரும்? என்னைக்கு உயிர்த்தெழுதல் வருதோ அன்னைக்கு தான் வரும். அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? அதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேள்வி வந்து நம்ம லாசருடைய சகோதரிகள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க இல்லையா. ஆண்டவர் அருமையான பதில் சொன்னார் பாருங்க, யோவான் 11:21 படிங்க. பாத்தீங்களா, உயிர்த்தல் எப்ப நடக்கும்? கடைசி நாட்கள் நடக்கும்.
அது வரைக்கும் யாரும் வீட்டில் வரமாட்டாங்கன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவனோட வருகைகளுக்கு அப்புறம் தான் வருகையிலேருந்து அந்த உயிர்த்தல் காரியங்கள் கூட சொல்லி காமிச்சிக்கான்றது நல்லா தெரியும் இல்லையா. அப்படின்னா இந்த இடத்துல மறுரூப மலையில் நம்முடைய மோசேவும் எலியாவும் வந்திருக்கிறாங்களே, என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாமா? படிக்கலாம் பாருங்கள், மத்தேயில் 17 படிக்கலாம் பாருங்க, மத்தேயில் 17 9 வசனம் படிங்க. மத்தேயு 17:9 அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பாத்தீங்களா, ரொம்ப கிளியரா ஆண்டவர் ஒரு கட்டளை மாதிரி கொடுத்துட்டார். என்னதான் இது? இது வந்து ஒரு விஷன், தரிசனம், ரியாலிட்டி கிடையாது. இது வந்து ஒரு தரிசனம், ஒரு விஷன் காமிக்கப்பட்டுச்சே தவிர மோசேவும் எலியாவும் என்ன பண்ணலாங்க, உயிர் திறந்தெல்லாம் வரலை, மரணத்துக்குள்ளேருந்து வெளியில் வரலைன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சாரு. அது வந்து பின்னாடி ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஆண்டோட திட்டத்தை என்ன பண்ணிக்காருன்னா வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். அதில் என்ன திட்டம் இருக்குன்றத ஆண்டோட சித்தமானால் வரக்கூடிய காலத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? அப்போ ஆத்மான்ற ஒரு தவறான உபதேசம் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்றதை நம்ம தெளிவுபடுத்திட்டார். அருமையான உண்மை இருக்கின்றத அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாடங்கள் நீங்கள் தொடர்ந்து தியானங்க. அவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். வேத பாடத்தில் வழிநடத்திய நம்முடைய சகோதருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு வேத பாடத்துக்கு நிறைவாக ஒரு ஜபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இந்த ஒரு கூட்டத்திற்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் ஆகாஷ் அவர்கள் வந்து ஜபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். பரமண்டங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவரீர், உம்மொருவருக்கே சதா காலங்களிலும் துதிகன மகிமைகளை. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம் தாப்னே. தேவரீர், ஒரு விஷயம், எங்கள் குற்றங்கள் குறைகள் மிருதங்களாவையும் தயவாக கிறிஸ்துக்களாக மன்னித்தருளுங்க. தேவரீர், இந்த ஒரு நாளையும் எங்கள் காண செய்து தாப்னே. இப்பொழுதும் கூட காணொலி மூலமாக உங்களுடைய தெய்வீக சத்தியங்களை தியானிக்க முடிந்த ஸ்லாகத்தை குத்துக்காக நன்றி தாப்னே. தாப்னே, இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தாப்னே, தாப்னே அதை நாங்கள் கேட்டு அதை விட்டுவிடாதபடிக்கு அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடக்க தாப்னே. கிறிஸ்தேசுக்கு ஒப்பான சாயலாக மாற எங்களை முன்கூறுவதற்காக நன்றி தாப்னே. தாப்னே, அது கேட்ட தகுதியோடு நாங்கள் வாழவும் தேவரீர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் உம்முடைய தெய்வீக சத்தியங்களையும் உம்முடைய திட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க தேவரீர் தாமே உம்முடைய கிருபையும் உம்முடைய இறக்கமும் பாராட்டமும் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக கிருபை எங்கள் குடந்து வல்லடுத்துக்காக நன்றி தாப்னே. இவையாவையும் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் குருவும் போதகருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இருக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன்.